நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். காசி உலகம் முழுவதும் இந்து சமயத்தை பின்பற்றக்கூடிய மக்களின் புகழ்மிக்க புனித தலம். இந்துக்கள் தங்கள் வாழ்நாளில் ஒருமுறை ஏனும் தரிசித்துவிட வேண்டும் என எண்ணக்கூடிய முக்தி அளிக்கக்கூடிய திருத்தலம். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய திருத்தலம். இங்குள்ள கங்கை நதி மக்களின் அனைத்து விதமான பாவங்களையும் நீக்கும் என்பதாலும் இங்கு இறந்தால் முக்தி நிச்சயம் என்பதும் இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாகவும் தினந்தோறும் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இங்கு குவிகின்றனர். ஆயிரக்கணக்கில் முதியவர்கள் தங்கள் உயிரை விடுவதற்காக காத்திருக்கக்கூடிய இடமாகவும் இது திகழ்கிறது. இடைவிடாது என் நேரமும் எரிந்து கொண்டிருக்கும் பிணங்கள். பல்லாயிரக்கணக்கில் புனித நீராடு மக்கள், ஞானத்தை தேடி வரும் சாதுக்கள், மனதில் ஒருவித ஐயத்தை ஏற்படுத்தும் அகோரி பாபாக்கள், வருடம் முழுவதும் பயணம் செய்யும் கங்கை நதி, இடைவிடாது மக்கள் வழிபட்டு கொண்டிருக்கும் விஸ்வநாதரின் சந்நிதியும் விசாலாட்சி தேவியின் சந்நிதியும் இவைதான் காசியின் மிக முக்கிய அடையாளங்கள். இனி வரலாற்றுக்குள் செல்லலாம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட பரம பவித்திரமான நகரம் காசி. இவ்வூருக்கு காசி, வாரணாசி, மகாமயானம், அபிக்தம், ஆனந்த பவனம் ஆகிய பெயர்களும் உள்ளது. இதனை பனாரஸ் என்றும் அழைப்பர். இந்தியாவின் புகழ்மிக்க 7 புண்ணிய நகரங்களில் முதன்மையானது காசி. 12 ஜோதிர்லிங்க தலங்களில் முதன்மையானதும் காசி. மேலும் காசியில் உள்ள மணிகர்ணிகாவில் தான் தேவியின் 2வது சக்தி பீடம் அமைந்துள்ளது. இங்கு தேவியின் பெயர் விசாலாட்சி. வருணா, அசி எனும் 2 ஆறுகள் இங்குள்ள கங்கை நதியில் சங்கமமாக கூடிய இடம் என்பதால் இதற்கு வாரணாசி என்ற பெயர் ஏற்பட்டது. இத்தலமானது இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வாரணாசி எனும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்துக்களின் வேதம், வேதாந்தம் ஆகியவற்றின் மிக முக்கிய இருப்பிடமாகவே பண்டைய காலம் முதல் காசி விளங்கி வந்திருக்கிறது. இந்து மதம் தவிர்த்து சமண சமயத்தவருக்கும் பௌத்த சமயத்தவருக்கும் வாரணாசி புனித தலமாக விளங்குகிறது. ஏனெனில் கிமு 8வது நூற்றாண்டில் பிறந்த சமண சமய 23வது தீர்த்தங்கரான பர்சுவநாதர் பிறந்த ஊர் வாரணாசியாகும். அக்காலத்தில் காசி நாட்டின் தலைநகராக விளங்கிய தற்பொழுதைய வாரணாசி நகரத்தில்தான் கௌதம புத்தர் பல ஆண்டுகள் தவம் ஏற்றி ஞானம் அடைந்ததாகவும், வாரணாசிக்கு அருகே உள்ள சாரநாத்தில் தன் சீடர்களுக்கு ஞானத்தையும் தர்மத்தையும் போதித்ததாகவும் கூறப்படுவதால் பௌத்தர்களுக்கும் இது போற்றத்தக்க தலமாகும். ஆதிசங்கரர் இங்குள்ள கங்கை நதியில் நீராடி இங்கு இறைவனை வழிபட்டிருக்கிறார். இங்கு ஈசன் இவருக்கு புலையர் வடிவில் தோன்றி பின் காட்சி அளித்திருக்கின்றார். ரிக்வேதம் காசியை அறிவு தரக்கூடிய ஒளி பொருந்திய நகரம் என சிறப்பிக்கிறது. ஸ்கந்த புராணமோ மூ உலகிலும் காசிக்கு இணையான நகரம் கிடையாது என்றும் சிவபெருமான் கூறியதாக கூறுகிறது. காசியில் ஒருவருக்கு மரணம் சம்பவித்தால் பகவான் சங்கரரே அவர்களது காதில் ராம நாம மந்திரத்தை ஓதி ஜீவனை கடைத்தேற்றுகிறார் என்பது இந்துக்களின் பன்னெடுங்கால நம்பிக்கையாக உள்ளது. எனவேதான் அக்காலங்களில் நம் முன்னோர்கள் பலர் வயோதிக காலம் எட்டிய பின் தீர்த்த யாத்திரையாக காசிக்கு சென்று திரும்பி வராமல் அங்கேயே தங்கியிருந்து முக்தி அடைந்திருக்கின்றனர். இங்கே பாயக்கூடிய கங்கை நதியானது பரம பவித்திரமாக பாவிக்கப்படுகிறது. ஏனெனில் இது தேவலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்ததாக அறியப்படுகிறது. காசி விஸ்வநாதரின் ஆலயத்தை தழுவி செல்லக்கூடிய கங்கை நதிக்கு மாலையில் நடைபெறும் ஆரத்தி பூஜை சிறப்பு வாய்ந்தது. கங்கா ஆரத்தி என்ற பெயரில் தினமும் நிகழும் வைபவத்தை காண பல்லாயிரக்கணக்கான மக்கள் காசிக்கு வந்து வழிபடுகின்றனர். விஸ்வநாதர் கோவிலுக்கு அருகே உள்ள தச அஸ்வமேதா படித்துறையில் இந்த ஆரத்தி காண்பிக்கப்படும். காசியில் காண வேண்டிய இடங்களில் அடுத்து மிக முக்கியமானது பைரவர் கோயில். காசியில் உள்ள காலபைரவரை மரணமே கண்டு பயம் கொள்ளும் என்று நம்பப்படுகிறது. இவரே காசியின் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். இங்கு அன்னபூரணி, சத்யநாராயணர், சாட்சி விநாயகர், ராமர், ஹனுமான், துர்காதேவி, பைரவர், கௌடி மாதா, மகாகாலர், மகாகாளி, தண்டபாணீஸ்வரன், சனீஸ்வரன், துண்டிராஜ விநாயகர் முதலியோரும் பரிவார தெய்வங்களாக காட்சியளிக்கின்றன. வட இந்திய கட்டிடப்பாணியில் கோவிலின் அமைப்பும் கோபுரமும் கொடியுடன் காணப்படுகிறது. மூலவரான விஸ்வநாதலிங்கம் சிறிய அளவில் பூமி மட்டத்தில் இருந்து ஒரு பள்ளத்தில் உள்ளார். லிங்கத்தின் தலையில் தங்கமுலாம் பூசப்பட்ட தாமிர தகடு பொருத்தப்பட்டு லிங்கத்தை சுற்றியும் வெள்ளி தகடு தொட்டி அமைக்கப்பட்டுள்ளது. லிங்கத்தின் சிரசில் எப்பொழுதும் கங்கை நீர் துளி விழும்படியாக ஒரு பாத்திரம் கட்டி தொங்கவிடப்பட்டுள்ளது. தங்க ஆவுடையார் மீது காசி விஸ்வநாதர் காட்சியளிக்கின்றார். கோவிலின் பின்பக்கம் ஒரு நந்தி சுவற்றை பார்த்தவாறு உள்ளார். ஏனெனில் இவர்தான் ஆதி நந்தியாக காண
காணப்பட்டார். ஆதியில் விஸ்வநாதர் கோவில் இருந்த இடம் தற்பொழுது மசூதியாக காணப்படுகிறது. இங்குள்ள கோவிலின் அமைப்பு 1777 உருவாக்கப்பட்டது. இங்கு மூலலிங்கத்திற்கு பக்தர்களை பூஜை பொருட்களை கொண்டு ஆராதனை செய்யலாம். அர்ச்சகரிடம் கொடுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. காசி அன்னபூரணி கோவிலும் விசாலாட்சி கோவிலும் சிறிது தொலைவில் உள்ளது. விசாலாட்சியின் ஆலயம் நமது தென்னக பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. மற்றுமோர் சிறப்பாக அன்னபூரணி கோவிலில் தீபாவளி அன்று அன்னக்கோடி உற்சவம் நடக்கும். அப்பொழுது அம்பா லட்டு தேரில் பவனி வருவது விசேஷமாக பாவிக்கப்படுகிறது. காசியில் 64 தீர்த்த கட்டங்கள் உள்ளன. இவை அனைத்தும் சிறப்பு பெற்றது. இருந்தாலும் இவற்றில் 5 தீர்த்த கட்டங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக போற்றப்படுகிறது. அச்சங்கம், தசாஸ்வமேக தீர்த்த கட்டம், வர்ணசங்கம தீர்த்த கட்டம், பஞ்சகங்கா தீர்த்த கட்டம், மணிக்கர்ணிகா தீர்த்த கட்டம் ஆகிய படித்துறைகளில் நீராடுவது புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது. இதற்கு பஞ்ச தீர்த்த யாத்திரை என்று பொருள். இங்கே கங்கையானவள் வடமுகமாக பாய்வதால் அவளை உத்திரவாகினி என்றும் அழைக்கின்றனர். அஸ் நதி கங்கையில் சேரும் இடம் அஷ்டங்கம கட்டம் என அழைக்கப்படுகிறது. இதுதான் காசியின் நுழைவு வாயிலாகும். இங்குள்ள சிவபெருமான் அஷ்டங்கமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இங்குதான் துளசிதாசர் இறங்கி கங்கையில் மறைந்தார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக அமைந்துள்ளது பிரம்மதேவர் 10 அஸ்வமேத யாகம் செய்த இடம் என்பதால் தசாஸ்வமேக தீர்த்த கட்டம் என பெயர் பெற்றது. இங்கு சூலடங்கேஸ்வரர் என்ற சிவலிங்கம் உள்ளது. இவற்றை தரிசித்து விட்டு வர்ணசங்க கட்டத்திற்கு சென்று நீராட வேண்டும். இங்கு வருண நதி கங்கையில் ஒன்று சேர்கிறது. இக்கரையில் உள்ள ஆதிகேஸ்வரரை வணங்கிவிட்டு யமுனை, சரஸ்வதி, சிரானா, தூதாபாய் ஆகிய நதிகள் கங்கையில் கலக்கும் பஞ்சகங்கா கட்டத்திற்கு செல்ல வேண்டும். இங்கு நீராடி கரையில் உள்ள பிந்து மாதவர் மற்றும் கங்கேஸ்வரரை வணங்க வேண்டும். இதன் பிறகு 5வதாக மணிக்கர்ணிகா கட்டத்திற்கு சென்று நீராடி பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். கரையில் எழுந்தருளியுள்ள மணிக்கர்ணிகேஸ்வரரையும் அம்பிகையையும் வழிபட்டு பஞ்சதீர்த்த யாத்திரையை நிறைவு செய்வது வழக்கம். இங்குள்ள துண்டி விநாயகரை வழிபாடு செய்த பிறகே காசி யாத்திரை நிறைவடைகிறது. காசியின் மதிப்பை உணர்ந்தே தென்னாட்டில் சிவகாசி, தென்காசி என்ற பெயர் வைத்து பெருமைப்படுத்தினார்கள். தமிழகத்தின் பெரும்பாலான பழம்பெரும் சிவாலயத்தில் காசி விஸ்வநாதரின் லிங்கமும் விசாலாட்சியையும் வைத்து வழிபட்டு வந்துள்ளார்கள். கங்கையின் மகிமையை போற்றும் விதமாகவே சிவகங்கை, நூபுரகங்கை, கங்கை கொண்ட சோழபுரம் என பெயரிட்டார்கள் நமது முன்னோர்கள். அரிச்சந்திர மகாராஜா காசியில் வெட்டியானாக வேலை பார்த்த இடம்தான் இன்றைய அரிச்சந்திரா காட். இங்கு எப்பொழுதும் பிணங்கள் எரிந்து கொண்டே இருக்கிறது. காசி தலத்தில் சில அதிசய நிகழ்வுகள் இன்று வரை நிகழ்வதாக கூறப்படுகிறது. அதன்படி காசியில் பள்ளி சத்தமிடாது என்றும், கருடன் பறக்காது என்றும், மாடுகள் முட்டாது என்றும், எந்நேரமும் பிணங்கள் எரிந்து கொண்டிருக்கும் பொழுதும் காசியில் எப்பொழுதும் பிணவாடை வீசாது என்றும் கூறப்படுகிறது. இத்தல வரலாறாக இமயத்தில் இருந்த தேவி சிவபெருமானின் ஆணையை நிராகரித்து அவரது தந்தை தக்ஷனின் வேள்விக்கு சென்றார். அங்கு சிவபெருமான் அவமதிக்கப்பட்டதை உணர்ந்து தேவி தனது சரீரத்தை யாக வேள்வியில் பிராணத்தியாகம் செய்தார். இதனால் கோபமுற்ற ஈசன் தக்ஷ வேள்வியை அடித்து தேவியின் உடலை சுமந்து கொண்டு தாண்டவம் ஆடினார். சிவனை சாந்தப்படுத்த விஷ்ணு தனது சக்கராயுதத்தை ஏவி தேவியின் உடலை பல பாகங்களாக செய்தார். தேவியின் ஒவ்வொரு பாகமும் பாரதத்தின் ஒவ்வொரு பகுதியில் விழுந்து சக்தி பீடமானது. அதன்படி ஆவேசம் தணிந்த ஈசன் மீதமிருந்த உடல் பாகத்தை மகாமயானமான காசிக்கு கொண்டு வந்தார். அங்கு அவர் அக்னியில் இடம் முனைந்தார். அப்பொழுது தேவியின் காதில் தாரக மந்திரம் கூற முனைந்த பொழுது தேவியின் காதணி எங்கோ விழுந்து விட்டது. பின்னர் திருமால் அங்கு தோன்றி ஓர் தீர்த்த கிணற்றை நிறுவினார். சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து வந்தார். சிவபெருமான் அவரை அணுகி தேவியின் காதணி பற்றி வினவிய பொழுது அருகே உள்ள கிணற்றை சுட்டிக்காட்டினார். சிவபெருமான் அக்கிணற்றை எட்டி பார்க்கையில் அவரது காதில் இருந்த குண்டலமும் கிணற்றில் விழுந்து பிரகாசமான ஒளி தென்பட்டது. பேரொளியுடன் ஓர் சிவலிங்கம் தோன்றியது. அந்த சிவலிங்கத்தில் சிவமும் சக்தியும் ஒன்றாக ஐக்கியமாகி இருந்தன. திருமால் அந்த ஜோதிர்லிங்கத்தை இங்கு பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். சிவபெருமான் அவருக்கு விஸ்வரூபத்துடன் காட்சி தந்து திருமால் வேண்டும் வரம் யாதன கேட்க அவர் அங்கு நிறுவிய லிங்கத்திலிருந்து எப்பொழுதும் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டினார். மேலும் சிவபெருமானின் ஜடாமுடியில் இருக்கும் கங்கை ஈசனை அர்ச்சித்து இங்குள்ள மக்களை புனிதப்படுத்த வேண்டும் எனவும் சாத்தத்தின் மூலம் புனிதமடைந்து
சொர்க்கம் சொல்ல வேண்டும் எனவும் விஷ்ணு வரம் வேண்டினார். அதன்படியே இன்று வரை சிவபெருமான் அந்த லிங்கத்தில் ஐக்கியமாகி மக்களுக்கு காட்சி வழங்குகிறார் என்றும் கூறப்படுகிறது. திருமாலுக்கு விஸ்வரூபத்துடன் காட்சி அளித்ததால் சிவபெருமான் விஸ்வநாதர் என்ற பெயர் கொண்டார் எனவும், பின்னர் தேவி விசாலாட்சி வடிவமாக அவதாரம் புரிந்து சிவபெருமானை மணந்து கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த வரலாற்றை தவிரவும் காசி குறித்தான புராண கதைகள் ஏராளம். ஏனெனில் காசியம்பதி வேதகாலம் புராண காலத்திற்கு எல்லாம் முற்பட்டது. காசி குறித்து ஏராளமான வரலாற்று தரவுகள் உள்ளன. கிமு 635 வாரணாசி வந்த சீன யாத்திரிகரும் வரலாற்று அறிஞருமான யுவாங் சுவாங் கங்கை நதிக்கரையில் 5 கிலோமீட்டர் வரை செழித்திருந்த சமயம் குறித்தும் பண்பாடு குறித்தும் தனது நூலில் பெருமையாக பதிவு செய்துள்ளார். கபீர்தாசர் மற்றும் சமூக சீர்திருத்தவாதி சாது ரவிதாஸ் போன்றோர் வாரணாசியில் பிறந்தவர்களே. இந்தியாவின் விடுதலைக்கு வித்திட்ட குவாலியர் அரசி ராணி லட்சுமி பாய் வாரணாசி நகரில் பிறந்தவரே. சீக்கிய மதஸ்தாபகர் குருநானக் 1507 வாரணாசியில் சிவராத்திரி விழாவை காண வருகை புரிந்தார். அந்த அளவிற்கு காசியின் பெருமை அனைவராலும் போற்றப்படுகிறது. சப்த ரிஷிகள் இங்கே தபம் செய்துதான் சிவபெருமானின் அருளால் நட்சத்திர பதவி அடைந்துள்ளனர். ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் கூட போற்றப்படும் பெருமை மிகுந்தது இந்த காசி தலமாகவும். புகழ்மிக்க இந்நகரம் வரலாற்றில் பல பேரழிவுகளையும் சந்தித்திருக்கிறது. 1194 துருக்கிய முகமது கோரியால் வாரணாசி நகரம் சூறையாடப்பட்டு 1000 கோவில்கள் இடிக்கப்பட்டது. பின்னர் மீண்டும் உருவாக்கப்பட்ட கோவிலானது குப்புதீன் ஐபக்கால் இடிக்கப்பட்டது. அவரது மறைவுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட கோயில்கள் 1351 பெருஷா துக்லக்கால் இடிக்கப்பட்டது. முகலாய ஆட்சி காலத்தில் 3 நூற்றாண்டு வரை காசி பொடிவிழந்து காணப்பட்டது. பின்னர் மீண்டும் இந்துக்களால் கட்டப்பட்ட கோவில்கள் 1496 சிக்கந்தர் லோடியால் அழிக்கப்பட்டது. நீண்ட இடைவேளைக்கு பிறகு 1585 முகலாய அரசர் அக்பரால் வாரணாசியில் சிவன் மற்றும் விஷ்ணுவிற்காக 2 கோவில்களை எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் புனேவின் அரசர் அன்னபூரணி கோவிலை மீண்டும் கட்டினார். ஆனால் 1669 அக்பரின் பேரனான அவுரங்கசீப்பால் வாரணாசியின் அனைத்து கோவில்களும் தரைமட்டமாக்கப்பட்டது. மேலும் இந்துக்கள் காசியின் உள்நுழைவதற்கும் கங்கையில் நீராடுவதற்கும் தசியா வரி விதிக்கப்பட்டது. அதன் பிறகு அவுரங்கசீப்பின் மகன்களால் தசியா வரியை அதிகமாக பெறுவதற்காக கங்கையில் நீராடும் ஒவ்வொரு முறையும் தசியா வரி கட்ட ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அவுரங்கசீப்பின் ஆட்சி காலத்தில் விஸ்வநாதர் கோவில் முழுவதும் இடிக்கப்பட்டு கோவிலின் தலைமை பூசாரி சிவலிங்கத்தோடு கோவிலின் பின்பக்கம் இருந்த ஞானபாபி கிணற்றில் குதித்து விட்டார். கோவில் அழிக்கப்பட்டு அந்த இடத்தில் கியான்வாபி மாஸ்க் என்ற மசூதியும் கட்டப்பட்டது. 18 மீண்டும் புதிய கோவில்களை மராத்திய மன்னர்கள் கட்டினார்கள். 1777 இந்தூர் ராணி அகல்யாபாய் என்பவரால் காசி விஸ்வநாதர் கோவில் கடைசியாக கட்டப்பட்டு இன்று வரை வழிபாட்டில் உள்ளது. மகாராஜா ரஞ்சித் சிங் காசி கோவிலுக்கு 820 கிலோ தங்கத்தை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இவர் காசி விஸ்வநாதர் ஆலய கோபுரத்தை பொன்னால் வேந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம்.